வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் மாணவர்கள் தேர்வு நுழைவு சீட்டை பெற கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்று ஆளுநர் தமிழிசை அறிவுரை. மத்திய அரசு நிர்ணயம் செய்த விலையில் விவசாயிகளிடம் இருந்து நேரடி நெல் கொள்முதல் செய்வதற்காக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. உடன் குடிமை பொருள் செயலாளர் உதயகுமார், விவசாயத்துறை செயலாளர் வல்லவன் மற்றும் எஃப்சிஐ NCCF அதிகாரிகள் உடனிருந்தார்கள். நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 154வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை கருவடிக்குப்பம் இடுகாட்டில் அவரது உருவ சிலைக்கு புதுவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடன் ராதே அறக்கட்டளை தலைவர் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பேராசிரியர்கள், தமிழ் பற்றாளர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டார்கள். இன்று காலை மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் திருமதி சந்திர பிரியங்கா அவர்கள் குடிசை மாற்று வாரியம், பாட்கோ, ஆதி திராவிடர் நலத்துறை ஆகிய அலுவலகங்கள் மற்றும் ரெட்டியார்பாளையம் லாம்பர்ட் சரவண நகரில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தின் குடியிருப்பு வளாகம் ஆகிய இடங்களுக்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டு துறையின் செயல்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் நாளை தனது 52வது பிறந்த நாளை ஒட்டி 52 கிலோ கேக் வெட்டியும் 10,000 பேருக்கு மதிய விருந்து அளிக்கிறார். புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி கொரோனா நினைவு தோட்டத்தை புதுவை ஆளுநர் திறந்து வைத்தார். உடன் கல்லூரி முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையின் இணையதளம் கடந்த 2 நாட்களாக முடக்கப்பட்டுள்ளதால் ஜிப்மர் நிர்வாகம் சைபர் கிரைமில் புகார். இணையதளம் முடக்கப்பட்டதால் நோயாளிகள் தொலைத்தொடர்பு சிகிச்சைக்கு முன்பதிவு செய்ய முடியாமல் தவிப்பு. புதுவையை அடுத்த கோரிமேடு கலைவாணர் நகரில் நேற்று இரவு மருந்து கடையில் கதவை திறக்காமல் ₹1,00,000 திருடி சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பாக ஆரோவில் காவல் நிலையம் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் பத்திரப்பதிவு துறையின் கீழ் 5 சர்பதிவாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1990-91 படித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கினார்கள். புதுவை வில்லியனூர் அருகே நோய் கொடுமையால் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். புதுவை தேங்காய் திட்டை சேர்ந்தவர் வெண்ணிலா. இவரது கணவர் கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவியை சித்திரவதை செய்து துன்புறுத்தியதால் மகளிர் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதுவை AFT மைதானம் அருகே காரில் கஞ்சா விற்பனை செய்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை 30°C. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ், விஜயலட்சுமி நகை மாளிகை, காமராஜ் சாலை, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் ₹4,440 என்று 10 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி 1 கிராம் ₹69.60 என்று 20 காசுகள் குறைந்துள்ளது. இன்றைய பெட்ரோல் விலை ₹99.25. இன்றைய டீசல் விலை ₹92.57. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.